ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் போட முடியல. இப்போ ஓரளவுக்கு ஓகே. ஸோ அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன வீடியோ ஃபஸ்ட்டு நான் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிசிஓடி ப்ரெக்னென்சி ஜேர்னி, ப்ரெக்னென்சி ஸ்டோரி அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து ஒரு 500 வியூஸாவது போச்சுன்னா கொஞ்சம் நான் எலாபரேட்டாக பார்ட் 2 போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போட்டு இது வரைக்கும் ஒரு 800+ வியூஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியில் உள்ள பார்ட் 2 அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன், பிசிஓடி டயட் சார்ட் மாதிரி எதெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் நான் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த வீடியோவும் பார்த்துட்டு என்னோடய பிசிஓடி ப்ரெக்னென்சி ஜேர்னி இந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேராவது இருக்குன்னு நினைக்கிறேன். சில சிஸ்டர்ஸ், என்னோடய சிஸ்டர்ஸ் தான் அந்த மாதிரி தான், அவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நானும் இதே மாதிரி ஒரு ஜேர்னியை தாண்டி தான் இப்போ நான் கன்சீவாக இருக்கேன், எனக்காண்டி ப்ரே பண்ணிக்கோங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் இன்னும் சில பேர்லாம் வந்து நான் வந்து இப்போ 5 மந்த்ஸாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்காக என் பேபி வந்து நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் அதே மாதிரி 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த மந்த் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு கமெண்ட் பண்ண சிஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறேன், என் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்காண்டி ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே நான் மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து குழந்தைக்காண்டி அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்களும் சரி, இப்போ கன்சீவாக இருக்கிறவங்களும் சரி, நான் கண்டிப்பாக நான் மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லபடியாக குழந்தை பிறக்கும், நல்லபடியாக ஹாப்பியாக இருங்க. ஒரு அம்மா பையனோ பிள்ளையோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தை வேணும் இல்லையா, அதுக்காண்டி தான் ரெண்டு பேருமே நல்ல ஹாப்பியாக இருங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராசஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக குட் நியூஸ் உங்களுக்கு வரும். நான் வந்து நான் உண்மையாலேயே நான் மனசுலேருந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு குழந்தை தள்ளி போகுது, அதை வந்து விருப்பப்பட்டு தள்ளி வைக்கிறது வேறு, நம்ம வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் கழித்து நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது வேறு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விருப்பமே இல்லாமல் நம்மளுக்கு வேணுங்கிற டைத்தில் தள்ளி போகிறது, அதுவும் இல்லாமல் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்காண்டியும் நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வந்து ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து பார்ட் 2. நான் வந்து பார்ட் 2ல என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன், ஆக்சுவலாக வந்து பார்ட் 1ல நான் என்ன ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் நான் வந்து என்னென்னலாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், என் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ஃபுட் எடுத்தேன், என்னோடய பாடி சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் வந்து ஒரு காவாசி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருந்துச்சு இல்லையா, அதிலே பார்த்திங்கன்னா நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் பார்ட் 1ல சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வெளியே போனால் கேட்பாங்க, வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க, அதையும் தாண்டி நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாகவே கல்யாணம் ஆகிட்டு கேட்பாங்க இல்லையா, இந்த மாதிரி என்னாச்சு, இன்னும் விசேஷம் எதுவும் இருக்கா, குழந்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் கேட்டால் கூட பரவாயில்ல, உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன். சில பேர்லாம் என்கிட்டயே வந்து நேராக கேட்பாங்க, இந்த மாதிரி குழந்தையே இல்லையா உனக்கு அப்படிங்கிற போது வந்து என்னை வந்து ஃபுல்லாக ஜீரோவில் கொண்டு போயிடும். என்ன தான் நம்மளையே ஒரு மோட்டிவேட் பண்ணி, இல்லை கேட்குறவங்கலாம் கேட்கட்டும், என்றைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னாலும் ஏதாவது 1% யாராவது வந்து கேட்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிடுவோம் இல்லையா. அப்புறம் நம்ம தேடி வந்துடலாம், இருந்தாலும் அந்த கேட்குற நிமிஷம் சொல்கிறேன், நான் வந்து ரொம்பலாம் டவுன் ஆகியிருக்கேன். அதாவது வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு சிலவங்க வந்து விசேஷம் ஏதாவது இருக்கானா, இல்லை இருக்கும், ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஒரு சிலவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, கேட்க மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ என்ன வயசாகி போச்சு, மெல்ல பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரமே இல்லை, ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேரும் அப்படியும் பாசிட்டிவாக எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் ஏன் இப்போ மெயினாக வந்து இந்த ரீசன்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து
இந்த விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம், நீ நானு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு சைடு வந்து ரிலேட்டிவ்ஸோ, ஒரு சைடு வந்துட்டு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், அந்த மாதிரி ரொம்ப பாதி மனசு பாதிச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ரிலேட்டிவ் சைட் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் குட்டியாக ஷேர் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ ரிலேட்டிவ்ஸ் வச்சுருந்தாங்க, எங்களுக்கு வந்து உங்கள் மேலே அக்கறை இருக்கு இல்லையா, நாங்கள் அதனால தான் கேட்குறோம், அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து கொஞ்ச நாள் கேட்கலாம், ரொம்ப நாளும் அதையே நம்ம கேட்டுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியாது. அதாவது டக்குன்னு குழந்தை கிடச்சிரும் இல்லையா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்களோட வலி கண்டிப்பாக தெரியாது. அது ரொம்ப கஷ்டங்கிறத வந்து இந்த ஜென்ரேஷனாவது புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எவ்வளோ ஒரு பெயினுங்கிறது புரிய மாட்டேங்குது. ஒரு 1 or 2 இயர்ஸ்னால் கூட பரவாயில்ல, 5-10 வருஷம்லாம் குழந்தை இல்லாதவங்ககிட்ட போய் சும்மா ஏன் பெற்றுக்க மாட்டேங்கிற, ஏன் உனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் போக வேண்டியதானே, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவங்களும் போயிருப்பாங்க, எல்லாமே பார்த்துருப்பாங்க. கடவுள் கருணை வேணும் இல்லையா, அவர் நினச்சிருப்பார் இந்த டயத்தில் கொடுக்கலான்னு, அந்த மாதிரி அவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து அவங்கள போட்டு காயப்படுத்த வேண்டாம். அந்த மாதிரி தான் நானும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இருந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா நானும் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக சொல்லணுன்னா என் கையில் கூட சில பேர்லாம் குழந்தையெல்லாம் தந்தது கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து குழந்தைக்காண்டி எந்த குழந்தை பார்த்தாலும் நம்மளுக்கு நார்மலாக சொல்கிறேன், ஒரு சின்ன பிள்ளையிலேருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தைனா அது தூக்கி வச்சுக்கணும், சாப்பாடு ஊட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நார்மலாகவே வந்து நான் வந்து ஒரு 4-5 இடம் கசி இடம் பார்த்துருக்கேன். என் சைடு நான் சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப எல்லாத்தையுமெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் சைடில் உள்ள அவங்க மென்டாலிட்டி அவ்வளோதான் அப்படின்னு தான் நான் வந்து அப்புறம் லேட்டராக புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம போகிறோம், அந்த மாதிரி வந்து அந்த குழந்தைய தூக்கணும்னு தான் நம்மளுக்கு ஆசை இருக்கும் இல்லையா. ஆனால் வந்து யாரும் என் கையில் தூக்கியும் கொடுக்க மாட்டாங்க. அது ஆக்சுவலாக பக்கத்தில் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க, இப்போ நம்ம மாதிரி பார்க்கணும், அவங்க கையில் தூக்கி கொடுப்பாங்க, என் கையில் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஓ நான் குழந்தைக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கேன், அந்த மாதிரிலாம் நிறையா பேசியிருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, என்ன மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதையெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டுடுங்க சரியா. உண்மையாக சொல்கிறேன், அது ரொம்ப பெயினான விஷயம்தான், ஆனால் வந்து அது கண்டிப்பாக குப்பையில் தூக்கி போட்டுடுங்க. அது குப்பையில் போடுற விஷயம்தான், இந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சென்ஸே இல்லை, அறிவே இல்லை, என்ன வேணால் திட்டிக்கோங்க, எப்படி வேணால் திட்டிக்கோ. நான்லாம் வந்து நான் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு வந்து நான் நல்லா திட்டியிருக்கேன், இவங்க எப்படி அப்படி பண்ணுவாங்க, நானும் நான் குழந்தை பெற்றுக்குவேன் அப்படின்னு. இது சொல்லப்போனால் நான் வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா இருந்துமே நான் வந்து 2வது குழந்தைக்காண்டி இப்போ வந்து என் பையனுக்கு வந்து 7 வயசு நடக்குது. ஸோ எனக்கு வந்து இன்னொரு பேபி வேணும்னு சொல்லிவிட்டு நான் தம்பிக்கு ஒரு 2 வயசு ஆனதுலேருந்தே வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இன்னொரு பேபி என்னனாலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சேம் கம்ப்ளைண்ட், இந்த என்னை பார்த்தாலே தெரியும் வெயிட் போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகுது, கொஞ்சம் தான் லேட்டாகுது. நான் வந்து ரொம்ப பெருசாலாம் லேட்டாகுதுன்னு சொல்ல மாட்டேன், பையனுக்கு 7 வயசு ஆகிச்சோ ஓ அப்படி இப்படின்லாம் ஒரு நேரம் எனக்கும் அந்த யோசனை வரும். பட் பரவாயில்ல, என்றைக்கா இருந்தாலும் இன்னொரு குழந்தை இருக்கணும். இப்படி என் கையில் குழந்தை இருந்துமே நிறைய பேர் என் கையில் குழந்தைய கொடுக்க யோசித்தாங்க, அதுவும் பெண் குழந்தைய கொடுக்க யோசித்தாங்க. ஏன்னா எனக்கு பையன் இருக்குல்ல, அதனால நான் பெண்ணுக்கு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தைய கொடுக்கறதுக்கெலாம் யோசிச்சுருக்காங்க. யாரையும் ஹர்ட் பண்ணணுன்னா நான் சொல்லலை, சொல்கிறேன். சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுவிடுங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருங்க, எப்போவுமே மனசை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்கிறது, இன்றைக்கி சொல்லிட்டு போயிடுவாங்க, நாளைக்கு வந்து இவங்க எதுக்குமே நம்மளுக்கு பக்கத்தில் நிற்க போகிறது கிடையாது. எந்த ஒரு சுச்சுவேஷனாக மட்டும் சொல்கிறேன், எதுக்குமே பக்கத்தில் நிற்க போகிறது கிடையாது. ஸோ வந்து இதை பற்றியுமே ஒரி பண்ணிக்காதீங்க சரி. இப்போ வந்து மெயினாக என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னிக்கில் போயிடலாம். இதுவும் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியில் ஒரு பார்ட்டாக இருந்தது தான், இந்த மாதிரிலாம் நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதில் வந்து என்னோடய கன்சீவ் ஆகிட்டு குழந்தை பிறந்துருச்சு அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். நான் இடையில என்ன ஏதுன்னெலாம் நான் சொல்லலை. அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி அந்த வீடியோவில் வந்து
கன்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இடையில வந்து என்ன இருந்துச்சு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னெலாம் நான் சொல்லலை. பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அம்மா வீட்டில் இருந்தேன்னு நான் சொல்லியிருந்ததில் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் இது ஏன் சொல்கிறேன். இந்த இதோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அம்மா வீட்டில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து ஒரு 4 மந்த்ஸில் வந்துட்டு நான் இங்கேருந்து பஸ் ட்ராவல்லாம் வேண்டாம், காரும் வேண்டாம், ட்ரெயினில் போவோம், கொஞ்சம் சேஃப்டியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் தான் அத்தை வீட்டில் இருந்தேன். அத்தை வீட்டில் இருந்துட்டு அப்புறம் ஒரு 7th வந்து எனக்கு வந்து வளகாப்பு போட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்போ வளகாப்பு போட்டு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாமே எங்கள் ஊர் வந்து கோயம்புத்தூர், அம்மா அப்பா ஊர் வந்து கோயம்புத்தூர், நான் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாமே நான் கோயம்புத்தூரில் தான் பார்த்தேன். நான் வந்து 4 மந்த்ஸ் வரைக்கும் அங்கே இருந்தேன் இல்லையா, நான் அப்போவே போய் அங்கே வந்து நான் என்ட்ரி போட்டு தான் வந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குங்குநாடு ஹாஸ்பிட்டல்னு என் கோயம்புத்தூரில், அந்த ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டு நான் என்ட்ரி போட்டுட்டு தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒரு 4 to 5 மந்த்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வர முடியாது, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வளகாப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா தான் இங்கே வந்தேன். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் நடக்க மாட்டேன், வேகமாக உட்காந்து எந்திரிக்கலாம் மாட்டேன். ஏன்னா வந்து இது என்னோடய பொக்கிஷம் இல்லையா, இந்த பொக்கிஷத்தை வந்து நான் ரொம்ப பாதுகாப்பு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட வந்து அந்த ஒரு 2 ஸ்டெப் தான் அந்த நிலையிலேருந்து இறங்குற 2 ஸ்டெப், நான் வந்து மெயினாக அந்த 2 ஸ்டெப்பே வந்து 7 மந்த்ஸ் வரைக்குமே இறங்கக்கூட மாட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், 7 மாதம் ஆச்சுடா நீ தாராளமாக இறங்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே நான் டக்குன்னு கூட அந்த பூமிக்கு கூட வலிக்குமான்னு தெரியாது, நான் ஊன்றது கூட அப்படி மெல்லமாக சைடில் அந்த குடி இருக்கும் இல்லையா அதெல்லாம் பிடிச்சி மெல்லமாக தான் இறங்குவேன். அவ்வளோ வேகமாகலாம் நான் வந்து இறங்கவே மாட்டேன். ரொம்ப ஒரு கான்ஷியஸாக இருந்தேன், அதாவது பாதுகாக்கணும் இதே மைண்டோடு தான் இருந்துச்சு. அப்புறம் 7 முடிச்சுட்டு 8 ஆரம்பிக்கும் போது தான் சரி கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், நார்மல் டெலிவரிக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ்ன்னு பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப யூடியூபெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை, அவ்வளோக்கெல்லாம் தெரியாது, எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம் தெரியாது. அப்போ பக்கத்தில் சொல்லுவாங்களே நடங்க, உட்காந்து துவைங்க, உட்காந்து தர தொடங்க, உட்காந்து கூட்டுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பெட்ரூம் எடுத்துக்குவேன், உட்காந்து ஒரு நாள் தொடப்பேன், வெளியே வந்து குப்பையே இருக்காது, நான் சும்மாவாவது இப்படியே குனிஞ்சு கூட்டிகிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து உட்காந்து தான் துணி துவைச்சேன், உட்காந்து நம்ம கால் விரித்து வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு தான் நான் அப்படிலாம் துணி துவைச்சேன். ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 9 மந்த்ஸ் வந்துடுச்சு, 9 மந்த்ஸ் வந்துட்டு 9 மந்த் ஒரு எண்டில் வந்து டேட் வந்து இன்னும் ஒரு 10-20 நாள் இருக்குது, ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஆனால் பெயின் வரல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க, இல்லை பெயின் வரல, வேணால் ஒரு 2 to 3 days வந்து பார்க்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க, இல்லைன்னா சிசேரியன் தான் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே அழுக, ஓ சிசேரியனா, சிசேரியனே கூடாது, நார்மல் தான் பண்ணணும், நார்மல் என்னனாலும் பண்ணணும். இப்போ பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, நார்மல் பண்ணால் ரொம்ப பயந்துடும், அதனால் வந்து நீங்கள் சிசேரியன் பண்ணி எடுத்துடுங்க, பிள்ளைக்கும் கஷ்டம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து இல்லை இல்லை பிடிவாதமாக இல்லை, நான் நார்மலே தான் பண்ணி ஆகணும், எனக்கு நார்மல் வேணும்னா சும்மா மாடிப்படி ஏறி இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப்புக்கு உட்காந்தா கூட கம்மன் உட்காரதில்ல, அங்கே உள்ள மாடிப்படியில் ஏறி இறங்கி இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த ஒரு 3 டேஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதில் வந்து எனக்கு சாப்பாடு கூட சாப்பிட முடியல, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அதாவது அந்த டாக்டர் நான் கன்சல்ட் பண்ண டாக்டரை தவிர்த்து இன்னொரு டாக்டரும் வந்தாங்க, அவங்களும் ரிப்போர்ட் பார்த்துட்டு அவங்க படக்குன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் மெல்லமாக சொல்லியிருக்கலாம், ஏமா நீ பாரு இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லாமல் இல்லைன்னா சிசீரியன் பண்ணிடலாம் அப்படின்னு டக்குன்னு சொல்லவும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் 3 நாள் ஏறி இறங்குறதே தான் வேலையாக இருந்துச்சு எனக்கு. அப்போவும் பார்த்தா பெயின் வரல, நான் வந்து ஒரு நார்மல் தான் ஆகும்னு எனக்கெல்லாம் ஆசை இல்லையா, அதனால் வந்துட்டு ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி, அதாவது 9 தான் பிறந்துச்சு, 9வது மாதம் தான் பிறந்துச்சு, எங்கள் அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணி அம்மா வாங்க துணியெல்லாம் எடுத்து வைக்கணும், ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணணும்னு சொல்லி வம்படி பண்ணி அதெல்லாம் ஒரு சரியான ஹாப்பினஸ், ஹாஸ்பிட்டல் பேக்கெல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம், இந்த மாதிரி குழந்தைக்கு தேவையான துணி, நம்மளுக்கு தேவையான துணி, இனி என்னென்னமோ ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இப்போ அம்மாவும் என்னோட ஸ்டே பண்ணும், ஸோ அம்மாவோட கிளாத்ஸும் எல்லாமே 2 பேக்கில் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு
அவ்வளோ ஒரு அதெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால அப்படி ஒரு ஹாப்பினஸில் வந்து நான் அந்த துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூணு நாளும் முடிஞ்சிடுச்சு. மூணு நாளும் முடிஞ்சிட்டு சரி இன்றைக்கெல்லாம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம், என்னன்னாலும் இன்றைக்கி அட்மிட் ஆக சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு கிளம்பிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு படபடப்போடு இருந்துச்சு, ரொம்ப டென்ஸ்டாலாம் இருந்துச்சு, சாப்பிடக்கூட முடியல. என்னால் நான் அப்பா அம்மா எல்லாருமே ஃபேமிலியாக, என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மந்த் அந்த ஸ்டார்ட் ஆச்சு, அவர் லீவ் போட்டு வந்து என்னோட தான் அங்கே இருந்தார். எனக்கு என்ன ஆசைன்னா எனக்கு நார்மல் டெலிவரி அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் என்னனாலும் என் பக்கத்தில் இருக்கணும், லேபர் வார்டுக்குள்ளே விடமாட்டாங்க. நம்ம வீட்டிலேருந்து அந்த பெயினோடு போகிறதப்போ என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சிட்டு வந்து அவர் 9 ஸ்டார்ட் ஆனதுமே வந்து என்னோட இருந்தார், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்தார். அப்போ வந்து நான் அண்ணா அண்ணி சின்னண்ணா எல்லாருமே ஒரு கேங்காக ஹாஸ்பிட்டல் போனோம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு படபடப்பாக இருந்துச்சு, ஏன்னா நார்மல்னு சொல்லியிருந்தால் கூட எனக்கு அந்த படபடப்பு வந்திருக்காது. சிசேரியன் சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரி காலையில் போய் அந்த டாக்டர்கிட்ட வந்து என்னால் முடியும் நான் தைரியமாக தான் இருக்கேன்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, அப்பா என்னோடய ஹஸ்பண்ட்லாம் கூப்பிட்டு ஏதாவது ரிஸ்க் ஆகிட்டால் எனக்கு தெரியாது அப்படி சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டான். அம்மாவும் நானும் நார்மல் தான், இல்லை நார்மல் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்பா இல்லை எங்கள் அப்பா ஃபஸ்ட்டே போய் இல்லை 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 புள்ள வலியெல்லாம் தாங்காது நீங்கள் சிசேரியன் பண்ணி எடுத்துருங்க, டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்பா சொல்லிட்டார் இந்த மாதிரி என் புள்ள வலியெல்லாம் தாங்காது நீங்கள் சிசேரியன் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் இப்படி பார்த்துட்டே இருந்தான். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரே அழுக, இல்லை இல்லை எனக்கு வந்து சேஃபாக வேணும், என் ஒய்ஃப் வந்து சேஃபாக வேணும், நீங்கள் வந்து சிசேரியன் தானே பண்ணிடுங்க ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அழுக. அவர் அழுக நான் அழுக ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டெலிவரி வேறையா, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம அம்மா சொல்லிட்டாங்க சரி விடு நீ வலி இல்லாமல் குழந்தை பெற்றுக்க போகிற அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணு அப்படின்னு. அப்புறம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல் வேறு ரஷ்ஷாக இருந்துச்சு, ரூம் கிடைக்கல. அங்கே நல்லா நாம் இருக்கு அந்த இப்போ ஹாஸ்பிட்டலில் கோயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டால் சாப்பிடல ஒன்றும் பண்ணல. அன்றைக்கி வந்து எனக்கு வந்து 4 மேலே தான் நினைக்கிறேன், 4 மணிக்கு மேலே தான் ஆப்ரேஷன் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து கோயிலில் போய் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு அன்னைக்கான சாப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தான். ஒரு 11 o'clock போல் அந்த பெயின் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒன்று டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா டெலிவரிக்கெல்லாம் முன்னாடி, அது செக் பண்ணும் போது ஒரே ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடித்தேன், வேறு எதுவுமே சாப்பிடல, அது மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 o'clock வரைக்குமே வந்து நான் வந்து அந்த கோயிலே தான் உட்காந்துருந்தேன். ஒன்றும் வேண்டெல்லாம் இல்லை, ஒன்றும் அப்படி இப்படின்லாம் இல்லை, சும்மா தான் நான் உட்காந்துருந்தேன். அதாவது எந்த ஒரு தாட்மே இல்லாமல் நம்ம பிளெயினாக இருக்கும் இல்லையா மைண்டு, இப்போ நம்மளுக்கு குழந்த பிறக்க போதா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, சிசேரியனா அந்த பயம் எதுவுமே இல்லாமல் சும்மா இப்படி உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் இல்லையா யாராவது போகிறாங்க வராங்க, மைண்ட் வந்து பிளாங்காக இருந்துச்சு. அப்படி தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் ஆகிடுச்சு உள்ளே வாங்கன்னு சொல்லும் போது தான் இந்த எக்ஸாம் உள்ளே போவோம் இல்லையா, எக்ஸாம்க்கெலாம் உள்ளே போகல எப்படி படக்கு படக்கு நடிச்சுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு அந்த ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் உள்ளே இருக்கு இல்லையா அதெல்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து அப்போ என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா, எங்கள் பெரியம்மா பொண்ணு. ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க தான் நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ முக்கால்வாசி பேர் வந்து அவங்களுக்கு அங்கே தெரியும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுனால அப்புறம் அவங்க கொஞ்சம் போகலை. அதனால் வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் பார்க்கணுமா எங்கேயாவது போகணுமா வரணுமா எல்லாமே வந்து எங்கள் அக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாங்க. எங்கள் சும்மா சொல்லக்கூடாது எங்கள் அக்காவெல்லாம் அப்படி பார்த்தாங்க எனக்கு. நான் வந்து உள்ளே போய் நம்ம ரெடி ஆகணும், இந்த ஜடையெல்லாம் பண்ணணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே எங்கள் அக்கா என்னோட நின்றுட்டே இருந்தா. அதெல்லாம் எனக்கு பெரிய கிடச்ச ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அம்மா அண்ணி எல்லாருமே வெளியே நின்றுருந்தாங்க, ஏன்னா அவங்களாம் உள்ளே வர முடியாது.
ஸோ அக்கா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணதுனால அது வரைக்கும் அலோவ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து அவங்க அங்கே ஒர்க் பண்ணலை இல்லையா, அதனால வந்துட்டு உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியுமே எங்கள் அப்பா கேட்டாங்க, அவள் சின்ன பொண்ணாக இருக்கா, பயப்படுறா, நான் வந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி கேட்டெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் வந்து விடமாட்டேன்ட்டாங்க. அந்த அதாவது ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஆப்ரேஷன் தேட்டத்துக்குள்ளே உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபேமிலி கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கெல்லாம். எதுக்கு இவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு காமிக்கிறாங்க, குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் காமிக்கலாம் இல்லையா, எதுக்கு இப்போ கூப்பிட்டு எதுக்கு காமிக்கிறாங்க, ஓ ஏதாவது ஆகிடுமோ அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீல். இப்போ நம்ம முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா படத்தில் தான் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கடைசியாக கூப்பிட்டு காமிப்பாங்க, அவ்வளோதான் அப்புறம் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கூப்பிட்டு ஆக்சுவலாக அப்பா அங்கே இல்லை, அப்பா வந்து எதுக்கோ தான் வெளியே போயிருந்தாங்க. அப்புறம் என் அம்மா, என் ஹஸ்பண்ட், அப்புறம் எங்கள் அண்ணி, பெரிய அண்ணி. நானே கொஞ்சம் பயத்தில் இருக்கேன், இவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் தைரியம் வரும் அப்படின்னு பார்த்தா அம்மா வந்து சொல்கிறாங்க, பயம் இல்லாமல் புள்ள பிக்க போகிறடா, பயந்துக்காத, தைரியம் ஆறு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து எனக்கு தைரியம்னு சொன்னாங்க. எங்கள் பெரிய அண்ணியை திரும்பினா கடகட கடகடன்னு அழுகிறாங்க. நானே பயத்தில் இருக்கேன், எனக்கு தைரியம் தான் தேவை இல்லையா, ஒன்றும் பயப்படாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சிசேரியன் தான், அவங்களும் சிசேரியன் தான், இருந்துமே அவங்க என்னை பார்த்துட்டு கடகடன்னு அழுகிறாங்க. என்னடா அவங்க கடகடன்னு அழுகிறாங்கன்னு சரி சொல்லிட்டு இந்த சைடு ஹஸ்பண்ட் திரும்பி பார்த்தா அவரும் அழுகிறார். எனக்கு இருந்த அந்த 1% ஒரு நம்பிக்கை தைரியம் கூட போயிடுச்சு எனக்கு. நான் இவங்க யார் மூஞ்சியுமே பார்க்கல. டாக்டர் வந்து ஒன்றும் இல்லடா பயந்துக்காதீங்க, நான் அப்புறம் அதோட கண்ணை மூடிட்டு போனால் தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டு அப்புறம் அந்த இனிமாலாம் கொடுப்போம். இனிமாலாம் கொடுக்கல எனக்கு, ரைட்டு, ஆமாம் இனிமாலாம் கொடுக்கல. ஏன்னா வந்து எனக்கு எந்த ஃபுட்டுமே எடுத்துக்கல இல்லையா, அதனால் வந்துட்டு எனக்கு இனிமா தேவைப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த மயக்க மருந்து ஊசி எல்லாம் போட்டோம். அப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப அந்த பயம் இருந்தனால என் ஹார்ட் பீட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டாக்டர் வந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி வந்துட்டு என்ன பேசினாருன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா, நெத்தியில் சந்தன குங்குமம்லாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, மலையாளியா நீ சந்தனம்லாம் வச்சுருக்க அப்படின்னாங்க. இல்லை இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன், உன் பேர் என்ன, உன் ஹஸ்பண்ட் பேர் என்ன, அப்படி இப்படின்னு வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது எனக்கு அந்த இடத்துல இருக்கிற டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 4:35 இருக்கும், 4:35, ஆமாம் 4:35 இருக்கும். தம்பியோட அழுக சவுண்டு கேட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். அப்புறம் அதுவும் இல்லாமல் முக்கியமாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் பிறந்தது எல்லாமே பெண் குழந்தை. நான் வந்து எனக்கு வந்து பெண் குழந்தைனா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். அப்போ வந்து ஓ நம்மளுக்கும் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்து கன்சீவாக இருக்கும் போதே வந்து எனக்கு கேர்ள் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர்ளாக பாயாக ஏதாவது ஒரு குழந்தை இருந்தால் போதும் அப்படின்றது. அப்புறம் வந்து கன்சீவானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ளாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தந்தேன். அதுக்கு வந்து பாய் வேண்டாம் சொல்லலை, கேர்ளாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் போய் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ஜடையெல்லாம் கட்டணும் அப்படின்லாம் இருக்கும் போது கூட ரெண்டு குழந்தையுமே டெலிவரி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ரெண்டு குழந்தையுமே வந்து கேர்ள் தான். அப்போ நான் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், அது என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்றைக்கி எல்லாமே கேர்ள் தான், அப்போ நானும் எனக்கும் கேர்ள் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. அப்புறம் பார்த்தா அந்த டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, டாக்டர் நாராயணி குட்டி அவங்க பேர், அவங்களும் ஒரு மலையாளி தான். அவங்க வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி வந்து உனக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் அவ்வளோ ஹாப்பி. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன ரூம் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிசேரியன் பண்ணதுனால என்னால் அவ்வளோ அக்கெல்லாம் எந்திரிக்கலாம் முடியாது இல்லையா. இப்போ வந்துட்டு நான் இன்னி தம்பி மூஞ்சி காமிக்கல, லைட்டாக இப்படி காமிச்சாங்க, எனக்கு அந்த மூஞ்சி எல்லாம் தெரியவே தெரியல. அப்புறம் வந்துட்டு ரூமுக்கெல்லாம் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் தம்பி எல்லாம் ரூமுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு காமிங்க, தம்பி ஃபேஸ் பார்க்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஃபேஸை வந்து இறக்கி காமிச்சாங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். தம்பி ஃபேஸை இறக்கி காமிக்கும் போது எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேஸ் அப்படியே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து எனக்கு ஒரு சந்தோஷம், அது எந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில எனக்கு.
சீரீஸை சொல்கிறேன், எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அவரோட ஃபேஸை எனக்கு அப்படியே பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் நிறையா குழந்தை பார்ப்போம், ஆனால் ஐடென்டிஃபை எல்லாம் பண்ண முடியாது. அம்மா அப்பா அம்மா மாதிரியா அப்பா மாதிரியான்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அவரோட ஃபேஸ் பார்க்கையில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். அப்பா அம்மா அண்ணா எல்லாரும் சுற்றி இருந்துட்டு சொரியான ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டாக நான் போட்ட ட்ரெஸ் வந்து எங்கள் அண்ணாவோட தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. நான்லாம் வாங்கக்கூடாது, நான் வாங்க மாட்டேன், யாரும் வாங்க மாட்டேன், அண்ணா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா போய் ஒரு நாலு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தார். அந்த சின்ன குழந்தைங்க போடுவாங்களேன் இவ்வளோதான் இருக்கும், மொத்த ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். நான் அதெல்லாம் மடித்து கூட நான் இன்னும் நான் பத்திரமாக வச்சுருக்கேன். அதாவது என்னோடய அடுத்த குழந்தைக்காண்டி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு பொக்கிஷன் தான், அதெல்லாம் கிடைக்காது உண்மையாக. அதே மாதிரி தான் அவர் வாங்கிட்டு வந்த எங்கள் அண்ணா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டோம். எல்லாமே அவனுக்கு ஃபஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன்ட்டு தான் வந்தது. ஒரு ட்ரெஸ் ஆகட்டும், ஒரு வெள்ளாட்ஜாம் ஆகட்டும், ஒரு 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 தங்கம் வாங்கினா கூட அது எங்கள் அண்ணாவோட தான் ஃபஸ்ட்டெல்லாம் அவனுக்கு கிடச்சிச்சு. அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாமே அதாவது எங்கள் அண்ணன் பெரிய அண்ணாவோட கிடச்சிது அந்த மாதிரி தான். அப்போ வந்து சின்னக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை, அவங்கள சின்ன பையன் வந்து ஆக்சுவலாக அப்போ குழந்த பிறந்துட்டு வந்து எனக்கு சிசேரியன்னால பாலும் இல்லை. பால் வந்து ஒரு நாலு நாள் கழித்து தான் வந்தது, இருந்தது. அது வரைக்கும் வந்து பால்லாம் இல்லை, கடையில் இருந்தால் வாங்கிடுவோம். அப்போ தூங்குறதே வந்து அவருக்கு பெருசாக இருக்கும். அவர் வந்து நீக்கி நீக்கி பார்ப்பார், எலி கூட்டாக போச்சு என்ன பண்ணுவாங்க, டாக்டரே என்ன சத்தம் போடுவாங்க, நீ பால் கொடு, பால் கொடுத்தா தான் கொடுக்க கொடுக்க ஊறிடும் அப்படின்வாங்க. ஆனாலும் பால் இல்லை. அப்புறம் வந்து ரொம்ப பால் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சிலிக்கான் நிப்பிள்லாம் வாங்கி வச்சுட்டு அதுலெலாம் சக் பண்ண விட்டாங்க. அப்படியுமே பால் வரல, ரொம்ப ப்ரெஸ்ட்டு சுற்றி புண்ணெல்லாம் ஆயிடுச்சு, ரத்தமே வந்துடுச்சு தம்பி கடிச்செல்லாம். ஆனால் என்ன வேதனை இருந்தாலும் எனக்கு தம்பி பிறந்தது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு, அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்னோடய லைஃப்பில் வந்து அங்கங்கே வந்து ஒரு சில ஹாப்பினஸ் வந்து மறக்கவே முடியாது இல்லையா, அந்த மாதிரி வந்து தம்பி பிறந்ததெல்லாம் வந்து அது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அவ்வளோதான், ரொம்ப நேரம் பேசிட்டேன் இந்த வீடியோவில் நான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்து சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி பார்க்கணும், சப்போஸ் எனக்கு வந்து பிசிஓடிக்கான வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் இனி அடுத்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, எந்தெந்த மாதிரி டவுட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஜேர்னியில், அதாவது உங்கள் ப்ரெக்னன்சி ஜேர்னியில் வந்து என்னோடய பார்ட் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் எது எது நல்லா பேசியிருக்கேன்னா பேசலையானோ அதுவும் சொல்லணும் எனக்கு, கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.